நினைக்காம இருந்ததே இல்ல. நீ தப்பான வழியில போயிடக்கூடாது என்றா உனக்கு நான் உதவி பண்ண. அப்பதான் நான் உன் முகமுடிய பார்த்தேன். பேட்மேன் ஜஸ்ட் ஒரு கேரக்டர் தான் லட்சு. நான் சொல்ற முகமுடி இதுதான். உன் உண்மையான முகத்தை பார்த்துதா இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. நான் காதலிச்சவன் எங்கேயோ காணாம போயிட்டான். அவன் திரும்ப வரவே இல்லை. ஆனா அவன் எங்கேயாவது இருப்பான்னு நம்பிட்டு இருக்கேன். எனக்காவது அந்த கௌதம் நகரத்துக்கு பேட்மேனோட உதவி தேவைப்படல. அப்ப நான் அவனை பார்ப்பேன். இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். என்னது? உங்க அப்பா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவார். என்ன மாதிரியே நீ என்ன பண்ண போற? திரும்ப கட்ட போற. எங்க அப்பா கட்டின வீட்டை நீ மறுபடியும் பாப்ப. எப்படி இருந்ததோ அப்படியே வா. ஆமா, ஏன் இல்ல? புதுசா கட்டுறதுனால கடக்கால கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கா போடலாமேனு பார்த்தேன். தென்கிழக்கு மூலையிலயா? ஆமா சார், கரெக்டா சொன்னீங்க. என்னாலதான் யாரையும் கண்டுபிடிக்க முடியலையே. அதனால என்ன சார்ஜென்ட், எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்க. நீ உண்மையாவே நல்ல வேலை செஞ்சிருக்க. போலீஸ் கூட பயந்து ஓடுறாங்க. நாட்டு மேல நல்ல நம்பிக்கை வந்திருக்கு. அப்புறம் என்ன? குற்றவாளிகளுடைய தெருவை காணாம போயிடுச்சு. ஆனா இன்னும் நாட்டுல நிறைய குற்றவாளிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தும் நாட்டை காப்பாத்தி ஆகணும். கண்டிப்பா காப்பாத்தலாம். நம்மளால அதுவும் முடியும். ஆனா எங்களால பிடிக்கிறது கஷ்டம். ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம கிட்ட செமி ஆட்டோமேட்டிக் ஆயுதங்கள் இருந்தா அவங்க கிட்ட ஆட்டோமேட்டிக் ஆயுதங்கள் இருக்கு. எங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த அரசு செலவு பண்ண மாட்டேங்குது. அவனுங்க புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு சுத்துறானுங்க. சரி, ஆனா நீ மாஸ்க் போட்டுட்டு இருக்க. பில்டிங் மேலாம் பறந்து பறந்து போற. உன்னாலதான் இவனை பிடிக்க முடியும். ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போறவன், புரிஞ்சுதா? உன்ன மாதிரியே வித்தியாசமான எண்ணங்கள் உள்ளவன். இவனை நீ தான் பிடிக்கணும். என்னன்னு பாக்குறேன். நான் உனக்கு நன்றிய சொல்லல. அதுக்கு அவசியம் இல்ல ஆபீசர்.